வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். நீங்களும் கொத்தனார் ஆகலாம், கொத்தனார் அடிப்படை பயிற்சி என்கிற தலைப்பில் நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே வாரத்தில், அதாவது 7 நாட்களில் எப்படி தூக்கு பார்ப்பது என்பதை குறித்து நம்ம ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது 7 நாள் தேவைப்படுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலர் 70 நாள் பழகியுமே பழகாமல் இருக்கிறவங்களும் உண்டு, அதே ஒரு 7 நிமிஷத்தில் பழகிறவங்களும் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறோம். முதல் நாள் வந்து தூக்கு குண்டை குறித்து ஒரு அறிமுகம், அது எப்படி என்ன என்பதை குறித்து ஒரு அறிமுகத்தை போக நான் பார்த்தோம். 2வது நாள் வந்து இந்த முடிச்சு, இந்த மீதமான நூல், அதை எப்படி முடிச்சு போடணும்னு சொல்லிட்டு நேற்று வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கு வீடியோவில் வந்து இந்த தூக்கு குண்டு கட்டையை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த 7 நாள் தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பான முறையில் நீங்கள் சூப்பராக தொழில் பழகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். வேறு டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் வந்து எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு வீடியோவில் வந்து தூக்கு கட்டையை எப்படி பிடிக்கணும், நான் முதல் எப்படி நிற்கிறேன், எங்கே எந்தெந்த சுவருக்கெல்லாம் போகிறேன், அங்கிட்ட எந்தெந்த சைஸில் நிற்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து தூக்கு கட்டையை பிடிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விட்டாங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து கொடுக்கும், கட்டையும் போகும் குண்டும் போய் கொடுக்கும், நூலும் சேர்ந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே நிற்கிறேன், ஓகேவா? இது வந்து நம்ம கட்ட போகிற சவர், இது வந்து சவர் கட்ட போகிறோம். இந்த இடத்துல நம்ம தூக்கு பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. கட்டையை பிடிக்கிற மட்டும்தான் இன்றைக்கி, அடுத்து சுவரில் தூக்கு பார்க்குறது, கட்டின சுவரில் தூக்கு பார்க்குறது, கட்ட போகிற சுவரில் தூக்கு பார்க்குறது, எல்லாமே 7 நாளைக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து கட்டையை எப்படி பிடிக்க போகிறோம், அதுதான் முக்கியமானது. இப்போ இப்படி எடுத்துட்டோமா, இப்படி எடுத்துருக்கீங்க தூக்குண்டு, இப்படி வச்சுக்கோங்க, பிடிச்சிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த கை வந்து இங்கே இருக்குது, இப்படி கூட வச்சுக்கலாம், ஓகே. இது வந்து இங்கே வச்சுருக்கேன், இந்த கட்டையை இப்படி பிடிச்சிருக்கேன், சென்ட்ராக இருந்து கடைப்பிடிச்சிருக்கேன். அப்படியே கீழே இறக்கணும், அப்படியே கீழே இறக்கணும். இப்போ முன்னாடி பார்க்குறதுக்கு, இந்த பக்கம் பார்க்குறதுக்கு நம்ம இப்படி பிடிக்கிறோம் கட்டையை, சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து எங்க உங்களுக்கு வசம் இல்லாமல் இருக்குது, இங்கிட்டோம் இங்கே வரும். இப்போ வந்து இந்த சுவருக்கு பார்க்கணும், இதுக்கு பார்க்கணும், ரெண்டுக்குமே எப்படி கட்டையை பிடிக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இப்படி பார்த்துக்கலாம், ஓகேவா? கட்டை வந்து எப்பயுமே சென்டராக பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு நூலை அடியவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். இப்படி இறக்கும்போது கட்டையை விட்டுறக்கூடாது, கட்டையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நூலை மட்டும் இறக்கணும், நூலை மட்டும் ஏற்றிக்கணும், சரியா? இறக்கணும், ஏற்றணும், இறக்கணும், ஏற்றணும். எத்தனை தடவை இறக்கி ஏற்றினாலும் கட்டை கீழே விழக்கூடாது, ஓகேவா? இந்த ஸ்டெப்பில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தூக்கு பார்க்கணும் அப்படின்னா அப்படி பொசிஷனை மாற்றிக்க, இந்த கை, சரியா? இந்த கை பிடிச்சிக்கிறணும், இந்த நூலை அப்படியே விடணும், இந்த நூலை அப்படியே விடணும், ஓகே. இப்படிதான் நிற்கிற ஸ்டைலை பார்த்துக்கோங்க, சரியா? பார்த்துக்கிட்டு கட்டையா இப்படிதான் பிடிக்கணும், சரியா? இப்படி தான் பிடிக்கணும் கட்டையை. ஏன்னா வந்து புதுசாக பழகிறவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தையுமே வந்து ஒரு 10 இடம் 5 இடம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நான் கட்டையை பிடிக்கிற மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? நீங்களும் இதே மெத்தடில் கட்டையை பிடிக்கணும், ஓகே. நீ அடுத்து வந்து முடிஞ்சால் நீங்கள் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கட்டையை புதுசாக பழகிறவங்க தூக்கு கட்டையை பிடிக்கிறத எனக்கு கூட வீடியோ எடுத்து அனுப்புங்க, பார்த்துக்கிறேன், ஓகே. நீ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே கட்டி இருக்கிற சுவர் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே கட்டி இருக்கிற சுவரில் போய் முதல் தூக்கு பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில், அடுத்து கட்ட போகிற சுவரில் எப்படி தூக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவேன். கண்டிப்பாக நம்ம இதில் புதுசாக பழகிறவங்க அந்த 7 வீடியோ முக்கியமான முதல்ல பார்த்தே ஆகணும், ஓகே? தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.